நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தி வருகிறது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து இந்தியாவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார கொள்கை என்ற அமைப்பு வந்து அமெரிக்காவின் ஜாம் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்துடன் வந்து இணைந்து வந்து ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 பேரை கூட கொரோனா தாக்குதல் அபாயம் இருக்கும் இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து வீட்டுக்குள் முடங்காவிட்டால் பெரும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா. இதில் வந்து மக்கள் வந்து வெளியே நடமாடுவதை குறைத்து கொண்டால் நோய் தாக்குதல் வந்து 75% வரை குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவங்க வந்து கூறியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து நீங்கள் செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கிறத இதனால் பார்த்து வந்து ரொம்ப வந்து நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். இப்போ வந்து இராணுவ எல்லையில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கும் இராணுவ வீரர்கள் வந்து பயந்து கொண்டிருந்தால் வந்து மக்களை வந்து எதிரி நாட்டிடமிருந்து வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த வைரஸெல்லாம் கண்டு வந்து பயப்பட வேணாம். மனதைரியத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் இருங்க. உடல்நிலையை வந்து சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் காய்ச்சல்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனே வந்து மருத்துவரை வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து பாசிட்டிவ் மைண்டோட மனதைரியம்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் முதியவர்கள் அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மேக்சிமம் வந்து பெரியவர்கள் வந்து அதிகமாக இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உலக மக்களிடையே வந்து உள்ள கருத்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முதியோர்கள் வந்து இந்த நோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து அனைவரும் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் ஆகும்.